இன்னையோட உன் கடை ஏற கட்டிடு. பாத்தியா புத்தா வர்ற போலீஸ் ஆபீசர் எல்லாம் இப்படித்தான். உனக்கு வரவேண்டிய மாமூலு வீட்டுக்கே வந்து சேரும். நான் தைரியம் உனக்கு. என் புருஷனுக்கு அப்பால என் பேரை சொன்ன முதல் நீதான். எத்தனை ஷோக்கு சக்கா நான் பாத்திருப்பேன். இது ஷோக்கு சக்கா இல்ல, காக்கி சக்கா. மேல கை வச்சல உனக்கு என்ன பண்ற பாரு. நாளைக்கு போய் விடியறதுக்குள்ள நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா பேமானே. என்னடா போஸ் குடுக்குற? என்னை பத்தி தெரியாது உனக்கு. வீணா என் கையில ராங்க வச்சுக்க அதான் சொல்லிட்டேன். ஆமா டேய் அண்ணா முதல்ல கத்துறது நிறுத்துமா. ஏண்டா என்கிட்ட எத்த சொரு தின்னிட்டு இருந்த நீ என்ன நிறுத்த சொல்ற? என் பட்டையில இருந்து பணம் வராதான்னு பாத்துட்டு இருந்த நீ. இந்த விஷயம் என் மாமா பக்கிரிக்கு தெரிஞ்சுது. உன் குடல உருவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறா போட்டு வந்தேன். குட் மார்னிங். ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு போகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஏன் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? எந்த தப்பும் இனிமே இந்த ஏரியாவில் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். அம்மா உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? உன்னை யாருமே தொட முடியாது இல்ல. இருக்கிற தைரியத்தில் தான் உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடுதோ. ஏர் ஜீப்ல யாரா ஜீப்ல மரியாதை இந்த ஏரியாவில் நீ பெரிய வஸ்தாதுன்னு கேள்விப்பட்டனே. ஆடிய ரொம்ப நல்லாவே வச்சேன். எனக்கு இந்த மாதிரி பாடினா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒண்டி கொண்டி சண்டை யாருமே போட முடியாது இல்ல. இப்பவும் கூட நான் ஒண்டி கொண்டி போடலாமான்னு நினைக்கிறேன். ஓஹோ நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு தயங்குறியா? கான்ஸ்டபிள் வெளியில போய் கதவை சாத்திங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்பத்தேரி அச்சக்குண்டே கருப்பு கோட்டோட மரியாதையை நல்லாவே காப்பாத்து. ஆமா என்ன விஷயம்? அம்மாவையும் அவ புள்ளையும் வெளியில கூட்டி போகதான் வந்தேன். நல்ல அம்மா புள்ள நல்ல வக்கீலையா. யோ 509 இந்த பத்திரக்காளியும் பக்கரியும் இந்த வக்கீல் கூட அனுப்பிச்சு வைங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்க அம்மா புள்ளைய பத்திரமா கூட்டுப்பாங்க. ரைட்டா? அச்சிதல்ல ஏய் உன் கையாலேயே எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல இந்த முடிய நான் தட்டவே மாட்டேன். ஓய் வாங்கடா. ஹலோ என்ன வேணும்? கூடி போறதோட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சார். இட்ஸ் பேட். பரவாயில்ல எங்களை மாதிரி தலை நினைச்சவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் போது உங்களுக்கு என்ன எங்க ஆபீசர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. கோவால இருந்து புதுசா ஸ்பெஷலா இறக்குது. எனக்கு பேரு டெய்சி. எப்படி எங்க ஜோடி பொருத்தா? என்னையா கவிஞர் சின்ன பையன் கவிதன். எஸ்கியூஸ் மீ சார், இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். விஐபிஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடம் சார். நம்ம ஏரியால வந்து நான் சொல்றேன் போய் வேலைய பாரு. அது இல்ல சார், டியூட்டில கண்டிப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க கவனம் இல்லாத மனுஷன் யார் யாருக்கா? என்னை சேர்த்தான் சொல்றேன். இந்த பாரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால எல்லாமே நீதான் நினைக்காத. நான் காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சு தெரிஞ்சுக்காம விட்டுணும். தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மச்சாத்தி ரிப்பி போட்டா இது வரைக்கும் எந்த போலீஸ் கும்பனும் என்ன டச் பண்ணது இல்லைங்க. ஆனா இந்த கோவிந்தம் பய பண்ண வேலையால என் தியேட்டர் லைசன்ஸே ரத்தாயிடும் போடுங்க. இதனால என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போயிடும் போடுங்க. அரசியல் வட்டாரத்துல எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பொதுமக்களுக்கே தெரியும். ஏன்னா என் சித்தப்பா மந்திரி நேற்று வரைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க. இந்த கேஸ நீங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க. அப்புறம் அந்த கோவிந்தனை போடுறாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. வெறும் அட்வான்ஸ் தான். இந்த கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க. பின்னாடி ஆட்சி வரும். நீங்க தப்பும் பண்ணுவீங்க, உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க, அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்து வாங்குவீங்க. உங்களுக்கு பெரிய மனுஷன்னு பேர். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்கு உன்னை கேட்டான். ஹலோ கீதா. ஹாய் கோவிந்த். இவன் கேஸ் விஷயமா தான் வந்தேன். இந்த ராஸ்கல் இங்கேயே வந்துட்டானா? நீங்க இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். தினம் 2 கேஸுக்காவது கோர்ட்டுக்கு போறேன். அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் வேற. ஏன் கோவிந்த், தினம் ஒரு எதிரின்னு உங்க எதிரிங்க லிஸ்ட்டை ஏத்திக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி? இப்போதைக்கு என் போலீஸ் ஸ்டேஷன் தான் என்னுடைய பொண்டாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு. நானும் உன்ன மாதிரி தான்.